சொன்ன மாதிரி முழுமையா காட்டுறார். நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். திந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பெண்களோட்டி விளையாடி வருவோ கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றில மேடம் ஆடியோ இல்ல மேம் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், ஆடியோ வரல மேம். கேக்குதா? கேக்குதா? ஆ இப்போ ஓகே. அந்த ஒட்டுமையை பத்தி நிறைய செய்திகளை நம்மால பாரதியிட்ட பார்க்க முடிகிறது. அப்ப அவனுக்கு என்ன ஆதங்கம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, ஏன் இவ்வளவு பிரிவினைகள் நம்மகிட்ட இருக்கு? இதுக்கு முக்கியமா என்னன்னா மக்கள்கிட்ட மட்டும் பிரிவை எப்படி? அவர் வந்து அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகும்போது அங்கேயும் பிரிவினைய பாக்குறாரு. அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, தம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இந்த வரி நமக்கு எளிமையா புரியறது, ஆனா இதுக்கு காரணம் அந்த காங்கிரஸ் மாநாட்டுல இருந்த பிரிவினை தான் அவருக்கு எழுத தூண்டியதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒற்றுமையினால் பல நாடுகள் வந்து வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மாஜினியின் சபதம் அப்படிங்கிற ஒரு கவிதை. அதுல பாத்தீங்கன்னா, இத்தாலியில மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எப்படி அந்த நாட்டு விடுதலையை அடைந்தார்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அவர் நிறைய ரஷ்ய புரட்சியை பத்தி எழுதியிருக்காரு. வெளிநாடுகளிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதுல இருக்கக்கூடிய விளைவுகளை நிறைய மீடியாக்கள் இருக்கு. அந்த காலகட்டத்துல எதுவும் இல்லாத காலகட்டத்துல அவர் உலக செய்திகளை எல்லாம் அறிந்து வைத்து அதை மேம் வாய்ஸ் கேக்கலங்க மேம். கேக்குதா? இப்ப கேக்குதுங்க மேம். அப்போ ஆக இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை பார்ப்பது பாரதிக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்ததை நம்மால பார்க்க முடிகிறது. இதை தன்னுடைய நாட்டுப்பற்று பாடல்களின் மூலமாக தெரிவிக்கிறார். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, அவர் ஒரு விடுதலை இயக்கத்தை ஒரு மரபு வழிபட்டதாக பார்க்கிறார். நான் இதுல வந்து பாரதியை மற்றவர்களோடு ஒப்பிடும் போது விடுதலை இயக்கத்தை ஒரு மரபு வழிபட்டதாக காணக்கூடிய ஒரு திறமை பாரதியிடம் காணப்படுகிறது. என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, விடுதலை இயக்கத்துல ஈடுபட்டவர்களை எல்லாம் யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தா, பண்டைய கால முனிவர்கள், அதே மாதிரி இதிகாச புராணத்திலே இருக்கக்கூடிய பாத்திரங்களோட ஒப்பிட்டு பார்ப்பதை நம்ம பாஞ்சாலி சபதமே அப்படித்தான் அப்படிங்கிறத நம்மால நமக்கு தெரியும். அந்த வகையில பார்க்கும்போது இவர் நிறைய அதை பத்தி சொல்றாரு. அன்னாள் முகுந்தன் அவதரித்தாங்கு, தெய்வீக தலைவன் வீடுற தோன்றி அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. தாதாபாய் நவ்ரோஜிய வந்து ராமனோடையும் கௌதமரோடையும் ஒப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. கோகலே சாமியார் பாடல், திலக முனிவன் பாடல் அப்படின்ட்டெல்லாம் நிறைய பாக்குறோம். லாலா லஜபத் ராய் மேல மிகுந்த பற்று கொண்டிருந்தவராக நம்மால பார்க்க முடிகிறது. வீடும் உறவும் பிரிந்தோறும் என்றொரு நாடு பிரிந்த நலிவினுக்கு என் செய்கேனோ அப்படின்ட்டு லாலா லஜபதி ராய பத்தி
பாடுறத நம்ம பார்க்க முடியுறது. மகாத்மா காந்தி அடிகளை கண்ணனோடையும் புத்தரோடையும் ராமனோடையும் குருநானக்கோடையும் இந்த மாதிரி பல இதிகாச பாத்திரங்கள் ஆன்மீக தலைவர்களோட சிந்தனையாளர்களோட ஒப்பிட்டு விடுதலை போராட்ட வீரர்களை பாரதி பார்த்த செய்தியை நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது. இவன் வந்து என்னன்னா இரண்டு இவனிடம் காணப்படுகிறது பாரதியிடம். ஒண்ணு மெய்யுணர்வு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீரம். ஆக இந்த ரெண்டையும் தன்னுடைய கவிதைகளிலே வலியுறுத்தி கொண்டே வருகிறார். மெய்யுணர்வு சிந்தனையோட வீர மாண்பு கொண்டவர்களையும் விடுதலை வேள்வியிலே நாட்டுப்பற்றாக நாட்டுப்பற்றிலே இவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஆக பாரதியை பற்றி அந்த காலத்துல நிறைய செய்திகள், அவனை பற்றிய செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது. அவனுடைய காலம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1904-15 வரைக்கும் தான். அப்புறம் வாழ்க்கை அவனை புரட்டி போடுகிறது. அந்த காலம் என்கின்ற வெள்ளத்திலே அவன் அந்த காட்டாற்று வெள்ளத்துல சிக்கி சிக்கி நைந்து போய் கடைசி காலகட்டம் அவனுக்கு அந்த விடுதலை போராட்டத்தில இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருகிறான். இதுக்கு இன்னொரு காரணம் பாண்டிச்சேரியிலே அரவிந்தரோடையும் பாவேசாயரோடையும் இருந்த பழக்கம். அதனால அவர் நிறைய பகவத்கீதை படிக்கிறான், ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொள்கிறது. கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில பாத்தீங்கன்னா பகவத்கீதையை பத்தி தான் நிறைய எழுதியதாக நம்மால பார்க்க முடிகிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னத கவிஞர் இவர் சொல்லுவார், நாமக்கல் கவிஞர் சொல்லுவார், பாரதியினுடைய பெயரை கேட்டாலே என்னுடைய உடலும் உள்ளமும் துடிக்கும். பாரதத்தின் தீ பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வைரமுத்து சொல்றது, எட்டயபுரத்தில் மட்டும் ஒரு தாயின் கருப்பை நெருப்பை சுமந்தது அப்படின்ட்டு. ஆனா அன்னைக்கு அவனுடைய காலகட்டத்திலே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அவனுடைய பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் நம்ம பாரதி பாரதி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இன்று வரை பாரதி அதிகமாக மற்றவர்களால் போற்றப்படாத ஒரு சூழ்நிலையத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய காலகட்டத்திற்கு முந்தைய நம்முடைய தாத்தா பாட்டி காலகட்டத்துல கண்முன்னால் பார்த்த ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி. அவனை நம்ம இன்னும் கொண்டு செல்ல வேண்டிய தளங்கள் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் அவன் சொல்றான், நாட்டுக்கு சொல்றான், இளைஞர்களுக்கு சொல்றான். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா. இளைஞர்களை பார்த்து சொல்றான், இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வலத்தினாய் வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறுப்பவே வா வா வா. இன்னைக்கும் அந்த வரிகள் எல்லாம் பாரதியினுடைய வரிகள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனையோ ஆயிரம் இளைஞர்கள் நம்முடைய நாட்டு எல்லையிலே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள், உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து மற்ற இளைஞர்களும் நம்முடைய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்பதை நம்முடைய மனதிலே வைத்து கொண்டிருந்தால் நம்ம வந்து பாரதி காலம் எப்பொழுது இன்னும் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் எல்லாரும் பாரதியை படித்துக்கொண்டே இருப்பார்கள், அவனுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆக பாரதி எத்தனையோ பாடல்கள் பாடி இருந்தாலும் அவனை என்றும் கொண்டு செல்லக்கூடியதாக, ஒரு பொது தளத்திலே கொண்டு செல்லக்கூடியதாக அவருடைய நாட்டுப்பற்று இருந்திருக்கிறது என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இந்த உரையினை ஒரு பாரதியினுடைய எனக்கு பிடித்த வரிகள் எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கரோனாங்கிற ஒரு தொற்றலால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் வந்து அந்த ஒரு பாட்டு, நமக்கு எல்லா சக்தி வேண்டும், அந்த சக்தியத்தான் அவன் சொல்றான். அவனுக்கு அது கிடைக்கல, அவனுக்கு அந்த காலகட்டத்திலே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் நாம் அனைவரும் அவனை பயன்படுத்த வேண்டும். என்ன பாட்டு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள், பார்வைக்கு நேர் பெரும் தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி
பையகமாந்தரெல்லாம் வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி பையகமாந்தரெல்லாம் தஞ்சம் என்று உரிப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம் கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி இன்னைக்கு சூழ்நிலை அதுதான் இருக்கு அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரம் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆக இந்த மாலை வேளையிலே பாரதியை பற்றி பேச வாய்ப்பளித்த சேலம் அரசு கலைக்கல்லூரி அதனுடைய முதல்வர் தமிழ்துறை தலைவர் என்னுடைய அருமை சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த காலத்திற்கு ஏற்ற மிக அருமையான ஒரு பதிவு. பாரதியாரை நாம் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சமில்லை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து சென்ற அந்த பாரதியை எல்லா காலத்திலும் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். அதை நினைவுபடுத்திய செண்பகலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பாயசத்தில் அதிகளவிற்கு முந்திரி பருப்பு போட்டால் எப்படி இருக்குமோ அது போல உங்களுடைய பேச்சில் அதிகமான முந்திரி பருப்பு போல இடையிடையே பாடல்கள் மிக ரசனைக்கு ஏற்ற போல எல்லாரும் கேட்டு ரசிக்கும்படி உங்களுடைய உரையானது அமைந்திருந்தது. இங்க சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பாராட்டி அருமையான பேச்சு, காலத்திற்கு ஏற்ற பேச்சு, இனிமையான குரல், மிக சிறப்பாக இருந்தது என்று பல்வேறு வகையான பதிவுகளை எல்லாம் போட்டுக்கொண்டு வருகின்றார்கள். இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், 40 நிமிடம் முடிந்து மீண்டும் வருவார்களா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக பாரதியும் செண்பகலட்சுமி அம்மா அவர்களும் வரவழைத்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் மீண்டும் இதை நாங்கள் தொடங்கினோம். அதற்கேற்ப இங்கு வருகை புரிந்து மிகவும் ரசித்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எல்லோரின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பதி இருக்காரா? திருப்பதி மலை மேல ஏறிட்டாரா? சரி, கார்த்திகேயன் இருக்கீங்கல்ல? இணையவழி கருத்தரங்க மாரத்தான் 2020 என்ற அந்த பொருண்மையிலே தமிழ்துறையின் தொடர் உரையரங்கம் ஒன்று உயிர் மொயம்புற ஒன்றுடையால் மகாகவி பாரதியின் நாட்டுப்பற்று குறித்து பேராசிரியை செண்பகவல்லி முதல்வர் அவர்கள் மிக சிறப்பான அவருடைய உரையை வெளிப்படுத்தினார். தொடர்ச்சியான கட்டற்ற தலையற்ற அந்த பேச்சு, தடையற்ற அந்த பேச்சு கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருந்தது. அவருடைய அந்த சொல்லாட்சிகளும் நீங்க சொன்னது மாதிரி அந்த முந்திரி பருப்புகளான பாடல்களும் இனிமையாக இருந்தது, செவிக்கிணிமையாக இருந்தது. பாரதியை போல எளிய தன்னுடைய நடையிலே இனிமையான அவருடைய நாட்டுப்பற்றை எடுத்துரைத்த அம்மாவுக்கு நன்றி. இந்த அற்புதமான நிகழ்வை நிகழ்வு ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தி கொடுத்தமைக்கு முனைவர் பிரேமலதா அவர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நாங்கள் அனைவரும் இன்று இது முதல் நிகழ்வு. 19/6/2020 இருந்து 28/6/2020 வரையிலான
இதே நேரம் இது போன்ற ஒரு சிறப்பான பல உரைகளை நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை செவிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தேனை தாங்கள் எல்லாம் பருக வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி மேடம். என்னுடைய ஆசிரியர், என்னுடைய முதல்வர் இப்பொழுது ரொம்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேங்க மேம், ஹாப்பியா இருக்கேன் உங்களை பார்த்தோம். சூப்பர் மேம், சூப்பர் மேம், ரொம்ப ஹாப்பி மேம். பாரதியோட அந்த காலகட்டத்தை நம்ம நேர்ல இப்ப பாக்க முடியலனால நடந்த மாதிரி சொன்னீங்க, நல்லா இருந்ததுமா, அருமையான உரையா இருந்ததுமா. அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்க முடியல, இருந்தாலும் பார்த்த மாதிரியான அந்த உரை போக்கு அருமையா இருந்ததுமா. பாடலோட அந்த எடுத்துக்காட்டு, அவர் பாண்டிச்சேரி வந்தது, மறுபடியும் சென்னை வந்தது, அந்த ஜெயிலுக்கு போனது, இது வரைக்குமே நல்லா இருந்ததுமா. நம்ம அவனுடைய அவன் வாழ்ந்த காலகட்டம் ரொம்ப குறைவு இல்லையா, 39 வயதுதான். ஆனா அதுக்குள்ள அவன் எழுதி இருக்கக்கூடிய கவிதைகளும் காப்பியங்களும் நிறைய இருக்கு. அது நம்ம இன்னும் நம்ம உள்ள நிறைய போகல. அதே டைம் கொஞ்சம் குறைவா இருந்ததுமா, ஆனா அதுக்குள்ளே ஓரளவுக்கு அந்த மீச் பண்ணிட்டீங்கமா, அவருடைய அந்த கருத்துக்கள் நிறைய வந்ததம்மா. என்ன, நான் பாரதி காலகட்டமும் நமக்கு பக்கத்துல பிறந்தவ, அதனால பாரதி என்னுடைய தோழன். நல்லா இருந்துச்சுமா உரை, வந்து அருமையா இருந்ததுமா. வேற யாராவது இந்த உரை சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேக்குறதா இருந்தா கேளுங்களேன். வணக்கம். வணக்கம் மணிமேகலை பேசுறேங்கம்மா. ஆ வணக்கம் மணிமேகலை. முதல்வர் அவருக்கு வாழ்த்துக்கள்ம்மா. நன்றி நன்றி. பாரதியார் பத்தி ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன்ம்மா. கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். சிறந்த நாட்டு பற்றால அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோங்கம்மா, ஆனா அவர் தன்னுடைய குடும்பத்துல அவருடைய பங்களிப்பு முழுமையானதாக இருந்ததாங்கம்மா. எல்லாருமே எதுலயுமே முழுமையா இருக்க முடியாது, அவனுக்கு ஒரு தேடல் இருந்தது இல்லையா, அந்த தேடலுக்கு இன்னும் அது வந்து வெளிப்படையா சொல்ல போனா நிறைய கருத்து முரண்பாடுகள் நிறைய வந்துடும். நான் உனக்கு தனியா பார்க்கும்போது சொல்றேன், ஒரு குடும்பம் என்பது இருவரும் ஒண்ணு போல போறதுதான், ஒண்ணு போல ஒரே மாதிரி சண்டை சச்சரவு இருந்தாலும் கேரிங் அண்ட் ஷேரிங் இருந்ததுன்னா தான் அந்த குடும்பம் நல்லபடியா போகும். அந்த சூழ்நிலையில பாரதியும் குடும்பத்தை கொண்டு போல, அவனை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல செல்லம்மாள் பாரதி இருந்தாங்களா அப்படிங்கறதும் நமக்கு ஒரு கேள்விக்குறியானதா தான் இருக்கு. ஏன்னா அவன் கொண்டு வர்ற அரிசியெல்லாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ட்டு போட்டா எந்த மனைவிக்கும் கோபம் தான் வரும். சாப்பிடறதுக்கு ஒரு வழி இல்லாம இருந்ததுன்னா கோபம் தான் வரும். அதனால ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தை ஒரு சின்ன குச்சியை வச்சு தடுக்க முடியாது, அதுதான் பாரதி. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், நான் விஜயகுமார், ஜியாலஜி ப்ரொஃபசர், ஞாபகம் இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா. இங்க நெட்வொர்க் இல்ல மேடம், பவர் கட் ஆயிடுச்சு, அதனால வர முடியல மேடம் நான் டைமுக்கு. சரி, ரொம்ப நல்லது சார். அத பாரதியார் பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இன்னைக்கு எங்க கல்லூரியில நடந்த அந்த 10 மாரத்தான்ல நீங்க ஈவினிங்ல வந்து கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அதுவும் நீங்க ஒரு முதல்வரா இருந்துகிட்டு இன்னைக்கு சிறப்பு சேர்த்துட்டீங்க, தொடர்ந்து இதை நடத்துறதுக்கு பிளஸ் பண்ணுங்க மேடம். எனக்கு என்னுடைய தோழி, என்னுடைய சகோதரி, அவங்க முந்தா நாள் தான் கேட்டாங்க, அவங்களுக்காக பிரேமலதாவுக்காக ஒத்துக்கிட்டேன்.
கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. மேடம் சொல்லுங்க. செல்வராணி மேடம் வணக்கங்க. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், நான் தீபலட்சுமி பேசுறேங்க மேடம். மேடம் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது, ஏன்னா நான் வந்து தாங்கள் பணியாற்றிய கல்லூரியில இப்ப பணியாற்றிட்டு இருக்கேன். நிறைய வந்து தடவை வந்து உங்களுடைய இந்த குரலை கேட்டுட்டு இருந்தோம். இப்ப சமீப காலமாக நீங்க பதவி உயர்வு பெற்று பாலக்கோடு சென்ற பின்னால் உங்களுடைய குரலை அதிக அளவு கேட்க முடியவென்று வருத்தம் இருந்தது. இப்ப அந்த வருத்தம் போயிடுச்சு. அருமையான உரை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா மேடம்? கேளுங்க கேளுங்க. பாரதி, பாரதியாரை போல ஒரு பெண் விடுதலை பேசிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்கனால் பாரதியார் அதில் முன்னோடி. ஆனால் பாரதியார் வந்து குழந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. என்றைக்காவது ஒரு பெண் விடுதலை நினைக்கும் பொழுது நாம் சிறுவயதில் திருமணம் செய்து கொண்டதை பற்றி வருத்தப்பட்டிருக்காரா? அது பதிவை எதிலாவது வெளியிட்டிருக்காரா மேடம்? எனக்கு அந்த டவுட் இருக்கு. அதாவது அவருக்கு கல்யாணம் ஆகும் போது 14 வயசு, செல்லம்மாளுக்கு 7 வயசு. அவருக்கு அதை பத்தி எல்லாம் அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கெல்லாம் தெரியாது. வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்தது. ஆனால் திருமணம் ஆன பிறகு இந்த சமுதாயத்துல மனைவியை நடத்துற மாதிரி பாரதி நடத்தல. தனக்கு இணையா அந்த சமூகத்துல தனக்கு இணையான ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பாரதியினுடைய எண்ணம். திருமணம் ஆயிட்டுது. திருமணம் ஆன பிறகு அவர் காசிக்கு போன பிறகு, திருமணம் ஆன பிறகுதான் காசிக்கு போறாரு. அப்ப அங்கிருந்து செல்லம்மா பாரதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன சொல்றாருன்னா, உனக்கு எப்பொழுதெல்லாம் பயம் ஏற்படுகிறதோ, வாழ்க்கையின் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம் தமிழை எடுத்துப்படி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க 1908 அந்த சுயராஜ்யத்துக்காக போராட்டம் நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பாரதியார் போராட்டத்தை முன்னால இருந்து நடத்தணும்ட்டு போறாரு. அப்ப செல்லம்மாட்ட சொல்லிட்டு போறாரு, இந்த போராட்டத்துல நான் வந்து தலைமையேற்று நடத்துகிறேன். இந்த போராட்டத்தின் போது எனக்கு ஏதேனும் ஏற்பட்டாலோ அல்லது நான் கைது செய்யப்பட்டாலோ இந்த போராட்டம் நிற்க கூடாது, நீ தலைமையேற்று நடத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆக இதே வார்த்தைய வந்து எங்க பாக்குறோம் அப்படின்னா, இங்க ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போது அங்க ஈரோட்லதான் அதை நடக்கு. பெரியாரும் அவருடைய மனைவியும் சகோதரியும் சேர்த்து நடத்துறாங்க. அங்க சத்தியாகிரகத்துக்கு போய் காந்தியடிகள்கிட்ட சொல்றாங்க, அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் மற்றவர்கள்லாம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, காந்தியடிகள் இந்த போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தது ஈரோட்டிலே இருக்கக்கூடிய 2 பெண்கள். இப்பொழுது நான் நினைத்தாலும் அதை நிறுத்த முடியாது, அவர்கள் நினைத்தால்தான் நிறுத்த முடியும்ட்டு சொல்லுவாரு. அதை போலத்தான் பாரதி வந்து அந்த போராட்டத்துல, விடுதலை போராட்டத்துல தன்னுடைய மனைவி, நான் எனக்கு ஏதாவது ஏற்பட்டா நீ வந்து அதை நடத்து அப்படின்ட்டு ஒரு ஊக்குவிக்க கூடிய ஒரு நல்ல கணவனாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. அருமையான விளக்கம் உங்களுக்கு, ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய பல அலுவல்களை விட்டுட்டு இப்ப வந்து என்னுடைய உரையை கேட்கறதுக்கு வந்ததுக்கு மிகுந்த நன்றி மேடம். அப்படி நீங்க நன்றியே சொல்ல வேணாம். நான் எப்பயுமே உங்க வீட்டு பிள்ளைதான். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து, ஏன்னா நீண்ட நாட்கள் கழித்து உங்களுடைய உரை என்பது நாங்க கல்லூரியில அடிக்கடி கேட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நான் இப்ப இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என் பேரு தீபலட்சுமி மேடம். நான் வரலாற்று துறையை சார்ந்தவள். உண்மையாலுமே மேடத்துடைய விசிறினே நம்ம சொல்லலாம். அவங்களுடைய அந்த தமிழ் புலமையை கேட்பதில் என்னைக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வத்தாலதான் இனியாலுமே ஒரு ஒரு முக்கியமான வேலையை நான் இது பண்ணிட்டு இது பண்ணு. தேங்க்ஸ். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். இப்ப ஒவ்வொரு 10 நாட்கள் நடந்து இருக்கக்கூடிய இந்த உரையரங்கத்தின் இறுதியில ஒவ்வொரு உரையரங்கம் தொடர்பாகவும் ஒரு 5 திறனறிவு வினாக்கள் வந்து கேட்கப்படும். கூகுள் ஃபார்ம் வழியா அதை நாங்கள் வாட்ஸ்அப்பில் வெளியிடுவோம். அதில் நீங்கள் போய் உங்களுடைய பதிவை செய்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக சர்டிஃபிகேட் அடுத்த நிமிஷம் வந்துடும். அதனால தொடர்ந்து 10 நாள் நீங்கள் உங்களுடைய அந்த பதிவை செய்தீங்கன்னா 10 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நிகழ்வை நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதல் ஐயா அவர்களுக்கும் தமிழ்ராய் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சக பேராசிரியர் நண்பர்களுக்கும் எங்கள் இனிய தோழிகளாக இருக்கக்கூடிய கௌரவ விருந்தினர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய செண்பகலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை மீண்டும் 6 மணி அளவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.